வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அருள்ராஜா காமராஜ் இயக்கத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நடிப்புல வெளிவந்திருக்க நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை பத்தி தான். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக இளைஞணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நடிப்பில் வெளிவந்திருக்க நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் உள்ள திமுக நிர்வாகிகளாக கொண்டாடப்படுது. 2019 இந்தியில வெளியே வந்த ஆர்டிகல் 15 என்ற படத்தோட அதிகாரப்பூர்வமான மறுவாக்கம் தான் இந்த நெஞ்சுக்கு நிதி திரைப்படம். 2008 திரைப்பட தயாரிப்பாளராக தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கின திரு உதயநிதி ஸ்டாலின் 2012 ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். இதுவரைக்கும் 10 மேற்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாலும் நெஞ்சுக்கு நிதி படத்தின் அளவுக்கு திமுக நிர்வாகிகளாக வேற எந்த படமும் கொண்டாடப்படலை. அந்த அளவுக்கு அமைச்சர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர், மேயர், கட்சி நிர்வாகின்னு அனைவரும் திரையரங்குக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டு அது தொடர்பான செய்தியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. இந்த விஷயம்தான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரு இந்திய குடிமகனுக்கு சாதி, மதம், இனம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த உரிமையும் மறுக்கப்படக்கூடாதுன்றது தான் ஆர்டிகல் 15. நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருடங்கள் ஆகியும் உள்ள சாதிய ஏற்றத்தாழ்வுல இந்த நெஞ்சுக்கு நீதி படம் சொல்லியிருக்கு. தமிழகத்துல மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. அதனால பொள்ளாச்சிய நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தின் கதைக்களமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பொள்ளாச்சி வட்டத்துக்கு உட்பட்ட கிராமத்துல 3 சிறுமி காணாம போறாங்க. அதுல 2 சிறுமியோட உடல்கள் மரத்துல தொங்கவிடப்படுது. ஒரு சிறுமி என்ன ஆனாங்கன்னே தெரியல. இந்த வழக்க கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அவரை அந்த வழக்கை விசாரிக்க விடாம மேலதிகாரியும் கீழதிகாரிகளும் தடுக்கிறாங்க. 3 சிறுமிகள் விவகாரத்தில் அமைச்சரோட அக்கா மகன் சம்மந்தப்பட்டிருப்பார்கிற சந்தேகத்தோட விசாரிக்க ஆரம்பிக்கிறார் உதயநிதி. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா, காமப்போன சிறுமி என்ன ஆனார் என்பது தான் படத்தோட மீதி கதை. நெஞ்சுக்கு நீதி என்பது திமுகவினருக்கு ஒரு முக்கியமான வார்த்தை, தலைவர் கலைஞரோடு தொடர்புடைய வார்த்தை. அவர் எழுதிய ஒரு நூலின் தலைப்பு, அதை ஒரு திரைப்படத்தின் தலைப்பாக அல்ல வெறும் வார்த்தையாகவே திமுகவினர் கொண்டாடுவார்கள். அந்த தலைப்பில் திரு உதயநிதி நடிச்சிருப்பது திமுகவினருக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை அவங்க தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து வெளிப்படுத்துறாங்க. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இதை நீங்கள் ஒரு திமுக தொண்டனாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடையாது. தன்னுடைய கட்சிக்காரர் ஒருவர் திரைப்படத்தின் மூலமாக தங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்தும் போது அதை பார்க்குற ஒரு தொண்டனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவது இயல்பு தான். காலம் செல்ல செல்ல திமுகவினர் என்ன செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க போல சில சங்கிகள். நெஞ்சுக்கு நீதியை திமுகவினர் கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை. சமூக நீதியை மக்களிடம் எடுத்து செல்வது உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, வேற எந்த நடிகராக இருந்தாலும் சரி, அதை திமுகவினர் கொண்டாடுவார்கள். நெஞ்சுக்கு நீதி திமுகவின் கொண்டாட்டம் அல்ல, அது சமூக நீதியை விரும்பும் தமிழக மக்களின் கொண்டாட்டம்.